தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடித்து நட்சத்திர நாயகனாக வலம் வர்றவர் சிம்பு. இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் வானம். 2011 வருஷத்தில் ரிலீஸான இந்த படத்தை கிறிஸ் இயக்கியிருந்தார். மேலும் இந்த படத்தில் பரத், அனுஷ்கா, சரண்யா, பிரகாஷ்ராஜ், சந்தானம், சோனியா அகர்வால் உள்ளிட்ட பலரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்த இந்த படத்தோட பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இருந்துச்சு. பொதுவாகவே ஒரு படத்துக்கான கதையை எழுதும்போது இயக்குநர்கள் யாராச்சும் ஒருத்தரை ஹீரோவாக தங்களோட மனசில் வச்சுட்டு தான் கதையை எழுதுவாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால் அந்த படங்களில் நடிக்க முடியாமல் போகும். அதனால் அவங்களுக்கு பதிலாக வேறு நடிகர்கள் நடிப்பாங்க. அப்படி வானம் திரைப்படத்திலையும் நடிகர்கள் மாற்றம் நடந்திருக்கு. முதல்ல வானம் திரைப்படத்தில் நடிகர் சிம்பு கதாபாத்திரத்தில் நடிக்க ஜீவாவையும், பரத் கதாபாத்திரத்தில் நடிக்க தெலுங்கு நடிகர் மஞ்சு மனோஜையும் தான் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சிம்பு மற்றும் பரத் ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜீவா நடிப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச கோ திரைப்படத்தில் முதல்ல சிம்பு தான் சில காட்சிகளில் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால் சிம்புவால் கோ திரைப்படத்தில் நடிக்க முடியாமல் போயிடுச்சு. மகேஷ் மற்றும் அஞ்சலியோட நடிப்பில் 2010 திரைக்கு வந்த திரைப்படம் அங்காடி தெரு. இயக்குனர் வசந்தபாலனோட படைப்பான இந்த படம் அப்போதைய தருணத்தில் சின்ன பட்ஜெட்டில் நல்ல கலெக்ஷன் பார்த்த ஒரு திரைப்படம். சென்னை ரங்கநாதன் தெருவில் இருக்க பெரிய கடைகளில் பணியாற்ற பணியாளர்களோட கொத்தடிமை வாழ்க்கையை பகிரங்கமாக எடுத்து காட்டியிருப்பார் வசந்த். இந்த படத்தில் முதல்ல அஞ்சலிக்கு பதிலாக வேற ஒருத்தரை ஹீரோயினாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்ததாகவும் அதுக்கப்புறம் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் இயக்குனர் வசந்த பாலன் தெரிவிச்சிருக்காரு. அதுலேயும் அந்த கதாநாயகியும் அங்காடி தெரு திரைப்படத்தில் நடிச்சிருப்பதாகவும் சொல்லியிருந்தார். காதல் கடிதத்துக்காக தற்கொலை பண்ணிக்கிறதா ஒரு சீனில் நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் முதல்ல இந்த படத்துக்காக தேர்வு செய்யப்பட்ட கதாநாயகியாம். அதுக்கப்புறம்தான் அஞ்சலியை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அஞ்சலியோட கதாபாத்திரம் ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சது. படமும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியையும் பெற்றது.